திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 6 நகராட்சிகளிலும் பெரும்பான்மையான வார்டுகளை கைப்பற்றி அனைத்து நகராட்சிகளையும் திமுக வென்றிருக்கிறது. இந்த நகராட்சிகளில் நகர்மன்ற தலைவராக வாய்ப்புள்ளவர்கள் யார் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. டிஷர்ட் பனியன் உற்பத்திக்கும் ஏற்றுமதிக்கும் பெயர் போன திருப்பூர் மாவட்டத்தில் 6 நகராட்சிகளையும் பெரும்பான்மையான வார்டுகளை வென்றுள்ளது திமுக கூட்டணி. அதன் அடிப்படையில் திமுக கூட்டணியே 6 நகராட்சிகளிலும் நகர்மன்ற தலைவர் பதவிகளையும் கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருமுருகன்பூண்டி நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் பதவி போட்டியில் சு பாரதி மற்றும் நா குமார் ஆகியோரது பெயர்கள் பரிந்துரைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 54 வயதான பாரதி 35 வருடங்களாக திமுகவில் உள்ளார். திமுக நகர செயலாளராக இருக்கும் இவர் 25வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 55 வயதான நா குமார் 10 வருடங்களாக திமுகவில் இருக்கிறார். மேலும் திமுகவின் முன்னாள் நகர செயலாளராகவும் இருந்து உள்ளார். இவர் 26வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இருவரில் கட்சியில் மூத்தவராக இருப்பதால் பாரதிக்கே அதிக வாய்ப்பு இருக்கும் என்று திமுக தரப்பில் கூறப்படுகிறது. காங்கேயம் நகராட்சியில் தலைவர் பதவிக்கான போட்டியில் சூரிய பிரகாஷ், ராஜாத்திய பரமசிவம் ஆகியோரது பெயர்கள் முன்னிலையில் உள்ளன. 1வது வார்டில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சூரிய பிரகாஷ், 6வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜாத்தி பரமசிவம் இருவரில் ஒருவருக்கு பதவி கட்டாயம் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் நகராட்சியில் தலைவர் பதவிக்கான போட்டியில் திமுகவைச் சேர்ந்த விஜயலட்சுமி முருகானந்தம், கனியரசி முத்துக்குமார் ஆகியோரது பெயர்கள் பரிந்துரைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளக்கோவில் திமுக நகர துணை செயலாளராக இருக்கும் முருகானந்தத்தின் மனைவியான விஜயலட்சுமி 9வது வார்டில் போட்டியிட்டு வென்றுள்ளார். வெள்ளக்கோவில் திமுக நகர செயலாளர் முத்துக்குமாரின் மனைவி கனியரசி திமுக சார்பில் 2 வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இருவரில் ஒருவர்தான் நகர்மன்ற தலைவர் ஆவார் என கூறுகின்றனர் வெள்ளக்கோவில் உடன்பிறப்புகள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்கான தலைவர் போட்டியில் உடுமலை நகராட்சி 33வது வார்டில் போட்டியிட்ட வேலுச்சாமி 393 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவர் உடுமலை நகராட்சியில் திமுகவின் முன்னாள் நகரமன்ற தலைவராக இருந்தவர் என்பதும், இப்போது திருப்பூர் தெற்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினராக இருப்பவர் என்பதும் இவரது பலம். உடுமலை திமுக நகர செயலாளரான மத்தீன் உடுமலை நகராட்சி 15வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இவர்கள் இருவருக்கும் இடையேதான் தலைவர் யார் என்ற போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கான தலைவர் பதவி போட்டியில் திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ சரஸ்வதி மற்றும் ஹைடெக் அன்பழகன் ஆகியோரது பெயர்கள் தலைமையிடம் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. இருவருமே சமபலம் பொருந்தியவர்கள் என்பதால் யாருக்கு தலைவர் பதவி என்பதை யோசித்து தலைமை முடிவெடுக்கும் என்று கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்கான தலைவர் போட்டியில் 5வது வார்டில் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரகுமாரின் மனைவி கவிதாமணி வெற்றி பெற்றுள்ளார். இவருக்கு 10வது வார்டு உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல தேமுதிகவின் நகர்மன்ற தலைவராக இருந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவில் இணைந்த பி ஏ சேகரின் மனைவி ருக்மணிக்கும், அதிமுகவில் இருந்து சில மாதங்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்த வைஸ் பழனிசாமியின் மனைவி விஜயலட்சுமிக்கும் இடையேயும் கடும் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. நகர்மன்ற தலைவர் கிடைக்காவிட்டாலும் துணைத் தலைவர் பதவிக்காவது இவர்கள் தலைமையிடம் பலப்பரீட்சை நடத்துவார்கள் என்று கூறப்படுகிறது.